வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளிகள் திறப்பது குறித்து அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு. அது என்ன செய்தி அப்படின்றத அந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்கில் போகிற முடியும் நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்கில் போகலாம். கொரோனா பரவல் காரணமாக கடந்த ஆண்டு மார்ச் மாதம் முதல் பள்ளிகள் மூடப்பட்டன. எனினும் கொரோனா பாதிப்பு குறைந்த நிலையில் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் பள்ளிகள் மீண்டும் தொடங்கப்பட்டன. ஆனால் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு அதிகமானோருக்கு கொரோனா பாதிப்பு உறுதியானது. எனவே பள்ளிகள் காலவரையின்றி மூடப்பட்டன. பின்னர் மாணவர்களுக்கு ஆன்லைன் மற்றும் கல்வி தொலைக்காட்சி மூலம் பாடம் எடுக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் ஊரடங்கில் பல்வேறு தளர்வுகளை அரசு அறிவித்து வந்தாலும் பள்ளிகள் திறப்பது குறித்து எந்த அறிவிப்புமே தெரிவிக்கப்படவில்லை. எனினும் நிர்வாக பணிகளுக்காக மட்டும் பள்ளி கல்லூரிகளில் திறக்கப்பட்டுள்ளது. அதன்படி அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் தமிழகத்தில் மருத்துவர்களின் ஆலோசனைகளை பெற்று பள்ளிகள் திறப்பது குறித்து ஆலோசிக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார். பெற்றோர்கள், கல்வியாளர்கள் என அனைத்து தரப்பினரிடம் ஆலோசனை நடத்திய பின்பு இது குறித்து முடிவெடுக்கப்படும் என்று அவர் கூறினார். தனியார் பள்ளிகளில் தவணை முறையில் கட்டணம் செலுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முதல் தவணை 40% கட்டணம், இரண்டாவது தவணை 35% கட்டணம் செலுத்தலாம் எனவும் அவர் கூறினார். நன்றி நண்பர்களே, வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் உலகம்.